வானத்தின் ஒளியிலே வந்த இயேசு வையத்துள் வாழ்வாங்கு வாழும் இயேசு உலகத்தை உய்விக்க வந்த இயேசு உள்ளத்தில் எண்ணத்தில் உலவும் இயேசு மானிடர் பாவத்தை ஏற்கும் இயேசு மக்களின் துன்பத்தை போக்கும் இயேசு ஏணியாய் எங்களை ஏற்றும் இயேசு எந்நாளும் விண்ணாளும் இறைவன் இயேசு ஏணியாய் எங்களை ஏற்றும் இயேசு எந்நாளும் விண்ணாளும் இறைவன் இயேசு கலைமான் நீருடைக்காக ஏங்கி தவிப்பது போல என் நெஞ்சம் இறைவா உமக்காக ஏங்கி தவிக்கிறது. திருப்பாடல் 42:1. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புகழ்பெற்ற இறையலாளரான புனித தோமஸ் அக்குவாவினஸின் மரணப்படுக்கையில் கிடந்தபோது அவருடைய சகோதரி அவரை நோக்கி, ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் புனிதத்தன்மை அடைவதற்கு தேவையான தலையாய அம்சம் என்னவென்று கேட்டார். அதற்கு அவர் ஒரே வார்த்தையில் ஆர்வம் என்று பதிலளித்தாராம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று இரண்டு விடயங்களை பற்றி நாம் சிந்திக்கலைக்கப்படுகிறோம். ஒன்று, மனிதனை நோக்கிய கடவுள். இரண்டாவது, கடவுளை நோக்கிய மனிதன். மனிதனை நோக்கி கடவுள் என்று சிந்திக்கின்ற பொழுது, உலகளாவிய கடலிலே மனிதன் தன் வாழ்க்கை படகை செலுத்துவது எளிதானதல்ல. அதில் ஏராளமான கஷ்டங்களும் கண்ணீர்களும் குண்டு. தண்டுவலிக்க கஷ்டப்பட்ட சீடர்கள் வாழ்க்கை பிரச்சனைகளால் சின்னாபின்னப்படுத்தப்படும் மனித குலத்திற்கு ஒரு சிறந்த அடையாளம். இவ்வாறு துன்புறும் மனித இனத்திற்கு உதவி செய்யவும் ஊன்றுகோலாக இருக்கவும் இறைவனே மனிதனை தேடி வருகிறார். ஆனால் துரதிர்ஷ்டவிதமாக இறைவனின் இந்த தேடலை மனிதர்கள் சரியாக புரிந்து கொள்வதில்லை என்ற உண்மையையே நாம் எங்களுடைய யதார்த்த வாழ்விலே அறிந்து கொள்ளுகின்றோம். பிரச்சனை புயல்களும் துன்பக் காற்றும் வீசினாலும் இறைவனின் உடனிருப்பை நாம் உணர்ந்தோமென்றால் நாம் கண்ணீர் விடப் போவதில்லை, கலங்கப் போவதுமில்லை. இரண்டாவது, மனிதன் கடவுளை நோக்கிய மனிதன். கடவுளின் அளவற்ற ஆற்றலாலும் அவரது வரையறையற்ற வல்லமையாலும் ஈர்க்கப்படும் மனிதன் கடவுளை நோக்கி தன் பயணத்தை அமைத்துக் கொள்ளுகிறான் என்பதையே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த பயணத்திலே கடவுள் மீது ஒருவிதமான ஈர்ப்பு கொண்டிருப்பது மட்டும் போதுமானது அல்ல, ஆழமான நம்பிக்கை தேவை. இந்த நம்பிக்கை மட்டுமே நாம் இருக்கிற நிலையில் இருந்து இறைவனிடம் நம்மை எடுத்துச் செல்லும் கருவியாக இருக்கிறது. நம்பிக்கை என்பது என்ன என்பதற்கான விளக்கத்தையும் நாம் விவிலியத்தில் இருந்து முழுக்க முழுக்க கண்டுகொள்ள முடியும். அதை ஆழமாக கண்டுணர்ந்தவர்களாக என்னை நோக்கி வரும் கடவுளை நோக்கி நாம் பயணிக்க தயாராக இருக்கிறோமா என்ற உள்ளார்ந்த வினாக்களை எழுப்பியவர்களாக ஆண்டவரோடு ஒன்றிக்க புறப்படுவோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த புதிய நாளுக்காக உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வல்லவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதார விந்தத்தில் சமர்ப்பணம் செய்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, எங்களை கரம்பற்றும் ஆண்டவரே, நீர் இல்லையெனில் எங்களால் வாழ முடியாது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். நீர் ஒருவரே எங்களுடைய நம்பிக்கைக்குரியவர் என்பதை அறிந்திருக்கிறோம். உம்மால் மட்டுமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வளிக்க முடியும் என்பதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்றைய நாள் முழுவதும் எங்களுக்கு வேண்டிய உணவை தாரம், எங்களுக்கு வேண்டிய வேலைகளை, நாங்கள் செய்ய வேண்டிய தொழில்துறைகளை ஆசீர்வதியும். வல்லவரே, நீர் இருக்கிறீர் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து வருகிற உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரம். ஆண்டவர் இயேசுவினுடைய இனிய நாமத்திலே கேட்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். விடிவெள்ளி நட்சத்திரமாய் உதித்த இயேசு
தாவீதின் மைந்தனாய் தோன்றிய இயேசு, தாழ்மையின் கோலம் ஏற்ற இயேசு, ஆலோசனை தரும் அன்பின் இயேசு, நோய்க்கொரு மருந்தென வந்த இயேசு, பரிசுத்த பார்வை என்றும் உள்ள இயேசு, பாவியை நேசிக்கும் பரமன் இயேசு, பாராளும் வேந்தனாய் வந்த இயேசு, பாவியை நேசிக்கும் பரமன் இயேசு, பாராளும் வேந்தனாய் வந்த இயேசு.